கழுகு, எங்கள் பெயரை சொல்லும் போதே உங்களுக்குள் ஒரு வீரத்தின் அழகு விழித்துக் கொள்கிறதா? இருளையும் அறுத்தறியும் ஒரு கூர்மையான பார்வை குதித்தெழுகிறதா? அதுதான் எங்கள் அடையாளம். மேகத்தைப் போல மென்மையாய் மிதக்கவும் மின்னலைப் போல சீறி பாயவும் பழகியிருக்கிறோம். இயற்கை எங்களை அண்ணாந்து பார்க்கும் போது விவிலியம் மட்டும் விலக்கிய வைக்குமா என்ன? உயர்ந்த இடத்தில் உறைவிடம் கொள்வது கடவுளும் நானும் மட்டும்தானே? எனது இறக்கையில் இஸ்ரேலர் பயணித்ததாய் கடவுள் ஓமை சொன்னபோது ஓப்படைந்து சிலிர்த்தேன். நான் குஞ்சுகளின் மேல் படர்ந்து அணைப்பதை இறைவனின் அரவணைப்புடன் ஒப்பீடு செய்தபோது பரவசத்தில் படபடத்தேன். ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவருக்கு ஆற்றல் ஊற்றெடுக்கும். அவர்கள் கழுகன வானில் உயர்வர் என கனப்படுத்துகையில் கரைந்தேன். பைபிள் என்னை பலத்தின் பதக்கமாய் பதுக்கி பாதுகாக்கிறது. சூறாவளி தேர்களில் பூட்டப்பட்ட அதிசய குதிரைகள் மட்டுமே என்னை விட வேகமாய் பறப்பதாய் அது வியப்பினை வரைகிறது. நான் வேட்டையில் வித்தகன். உங்கள் வயிறுகளுக்கான விருந்து அல்ல, அந்த வகையில் விலக்கப்பட்டதால் நான் மகிழ்கிறேன். பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகளும் கூடும் என்றார் இயேசு. கவலைப்படவில்லை, பாவத்தை பிரித்தறியும் பணியாய் எடுத்துக்கொள்கிறேன். காரணம், பழுதை பீத்தறிவதிலும் புதுப்பித்தலிலும் நான் புகழ் பெற்றவன். முளைப்பதற்காகவே மொட்டையடித்துக் கொள்பவன். அதனால்தான் என் இளமையை தாவீதும் இசைக்கிறான். ஒரு சிறகிலிருந்து ஒரு இறகு உதிர்ந்தால் மறுசிறகிலிருந்து ஓர் இறகை நான் பிடுங்கி எறிவேன். சமநிலை மீது அதீத கவனம் எனக்குண்டு. அதனால்தான் பாவம் செய்யும் உறுப்பை துண்டித்து போடச் சொன்ன இயேசுவின் போதனை மீது பிரியமுண்டு எனக்கு. இலக்கின் மீது கவனம் வைத்து கூர்நகங்களால் பற்றி கொண்டால் இறையை எளிதில் விட்டுவிடுவதில்லை. இறையை விட்டுவிடாத உங்கள் விசுவாசம் போல. வலிகள் இல்லாமல் மீட்பு இல்லை என்பதை எங்கள் குஞ்சுகளுக்கு கூட்டிலேயே கற்றுக் கொடுக்கிறோம். இறைவனின் படைப்பின் அழகு கழுகுதானே? விவிலியத்தின் புரியாத காட்சிகளிலும் நானே புனையப்பட்டிருக்கிறேன். எசேக்கியலின் கழுகு முக உயிரினம், பலவண்ண இறக்கை, மிகுந்த இறகுள்ள இறக்கை எனும் காட்சிகள் என்னையே கலங்கடிப்பதுண்டு. விரட்டப்பட்ட நெபுகத்நேசரின் தலைமையர் கழுகின் இறகு போல மாறியதாய் தானியல் சொன்னார். அவர் சொன்ன கழுகின் சிறகுடைய சிங்கம் என் கனவிலும் நுழைந்து வந்து என்னை நிலைகுலைய வைக்கும். விவிலியம் என்னை புதிர் விளையாட்டின் புள்ளிகளோடு புரண்டு விளையாட வைக்கிறது. மனிதர்கள் என்னை பேசினாலும் நான் மிகவும் மகிழ்ந்த கணம் மனிதர்களைப் போல நான் பேசியதே. அதுவும் மனித இதயங்களை கிழித்தறியும் வார்த்தை அலகுகளோடு நான் சொன்னேன், ஐயகோ, உலகில் வாழ்வோருக்கு கேடு வரும்.